மகான் படத்தை பார்த்து கார்த்திக் சுப்ராஜை பாராட்டிய ரஜினி. அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் நேரடியாக வெளியான சியான் விக்ரமின் மகான் திரைப்படம் ரசிகர்கள் மற்றும் பிரபலங்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ஹாலிவுட் ஸ்டைல கேங்ஸ்டர் படங்களை இயக்கி வரும் கார்த்திக் சுப்ராஜ் இந்த முறையும் அதே பாணியை கையில எடுத்து நேர்த்தியான அவுட்புட்டை கொடுத்திருக்க நிலையில பாராட்டுகளை அள்ளி வராரு. தொடர்ந்து பல படங்கள் சரிக்க நிலையில மகான் திரைப்படத்திற்காக கடுமையான உழைப்பு போட்டு நடிச்சிருக்க விக்ரமுக்கு இப்படி ஏகப்பட்ட இடங்கள்ல இருந்து படம் நல்லா இருக்கு அப்படின்னு குவியும் பாராட்டுகள் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்திருக்கு. மகான் படத்தை தொடர்ந்து பொன்னியின் செல்வன், கோப்ரா, பாரஞ்ச் படம் அப்படின்னு தொடர்ந்து விக்ரம் மிரட்ட காத்திருக்காரு. அப்படியே விக்ரமின் யங் வெர்ஷனாக மாறி திரையில ஒவ்வொரு காட்சியிலும் தெரிக்க விட்டு வராரு த்ரு விக்ரம். விக்ரம் மற்றும் த்ரு விக்ரம் இருவருக்கும் ஒரு ஹிட் படமாவே மகான் அமைஞ்சிருக்கு. ரசிகர்கள் பிரபலங்கள் அப்படின்னு பலரும் மகான் படத்தை பாராட்டி வரும் நிலையில இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல பேட்ட படத்துல நடிச்ச நடிகர் ரஜினிகாந்த் எக்ஸலன்ட் மூவி, சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், பிரில்லியன்ட் அப்படின்னு போன் செய்து பாராட்டியதா இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் தற்போது தனது ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டு தனது சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. ஜகமே தந்திரம் படம் சொதப்பிய நிலையில மகான் படத்தின் மூலம் அதனை சரி செய்து விட்டார் கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்னு ரசிகர்கள் கொண்டாடி வராங்க. இயக்குனர் நெல்சன் இயக்கத்துல அனிருத் இசையில ரஜினிகாந்த் நடிப்பை உருவாக்க இருக்க தலைவர் 169 படத்திற்காக ரசிகர்கள் வெறித்தனமா காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேட்ட படத்திற்கு பிறகு மீண்டும் ரஜினிகாந்தை வைத்து ஒரு படத்தை கார்த்திக் சுப்ராஜ் இயக்க வேணும் அப்படின்னு ரசிகர்கள் கோரிக்கை வச்சுட்டு வராங்க. ஆச்சரியப்படுத்திய காத்து வாக்குல ரெண்டு காதல் டீசர். இயக்குனர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர், நடிகர் அப்படின்னு பன்முக திறமை கொண்டவரா விளங்குபவர் விக்னேஷ் சிவன், சிம்பு, விஜய் சேதுபதி, சூர்யா போன்ற முன்னணி நடிகர்களுடன் பணியாற்றியதன் மூலம் பிரபலமான இவர் தென்னிந்திய திரையுலகில் லேடி சூப்பர் ஸ்டாரா வலம் வரும் நயன்தாராவ காதலித்து வராரு. தற்பொழுது காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்துல இணைந்து பணியாற்றி வராங்க. இந்த படத்துல விஜய் சேதுபதி ஹீரோவா நடிச்சிருக்காரு. அவருக்கு ஜோடியா நயன்தாராவும் சமந்தாவும் நடிச்சிருக்காங்க. அனிருத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தை லலித் குமாரின் செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் நிறுவனமும் விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாராவின் ரவுடி பிக்சர்ஸ் நிறுவனமும் இணைந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிந்து பின்னணி பணிகள் விறுவிறுப்பா நடைபெற்று வருது. இந்த படம் குறித்து பல்வேறு சுவாரஸ்ய தகவல்கள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்குது. அதன்படி காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்தின் டீசர் வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா மூவரையும் ஒரே படத்துல பார்க்க ரசிகர்கள் ஆவலா இருக்காங்க. பீஸ்ட் படத்திற்கு வெளியான முதல் விமர்சனம். கொண்டாடத்தில் படக்குழு. தமிழ் சினிமா உலகில் முடிசூடா மன்னனா தூள் கிளப்பி கொண்டிருப்பவர் நடிகர் விஜய். இவருடைய நடிப்புல வரும் படங்கள் எல்லாமே பாக்ஸ் ஆபீஸ்ல இடம்பெறும். அந்த அளவுக்கு இவருக்கு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குது. கடைசியா தளபதி விஜய் நடிப்புல வெளிவந்த மாஸ்டர் படம் மிகப்பெரிய அளவுல வரவேற்பையும் அதிக வசூலையும் பெற்றிருந்தது. மாஸ்டர் படத்தை தொடர்ந்து விஜய் அவர்கள் பீஸ்ட் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு. தளபதி விஜய் நடிப்புல நெல்சன் இயக்கத்துல நடிச்சு முடிச்சிருக்க படம் பீஸ். இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா பூஜா ஹெக்டே நடிக்கிறாங்க. மேலும் இயக்குனர் செல்வராகவன் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. அனிருத் இசையமைக்கும் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க. வருகிற ஏப்ரல் மாதம் இந்த படம் வெளியாக இருக்க நிலையில பீஸ்ட் படத்துல இருந்து அரபிக்குத்தி எனும் பாடல் பிப்ரவரி 14 வெளியாகுது. இதற்கான ப்ரோமோ கூட சமீபத்துல வெளியாகி வரலாச்சு. தற்பொழுது படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பா நடந்து கொண்டிருக்கு. இந்த நிலையில தற்போது பீஸ்ட் படத்துல இருந்து ஒரு சூப்பர் தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு. அதாவது இதுவரை எடுக்கப்பட்ட பீஸ்ட் படத்தை தயாரிப்பு நிறுவனம் பார்த்திருக்காங்க. படத்தை பார்த்த தயாரிப்பு நிறுவனம் மிகவும் மகிழ்ச்சியாகி இருக்காங்க. படத்துல நெல்சன் இயக்கம் அவர்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கதா தகவல்கள் வந்திருக்கு. மேலும் இது விஜய் நடித்த படங்களிலேயே சிறந்த படங்களுள் ஒன்றா அமையும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு படக்குழு தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு முன் நெல்சன் இயக்கிய டாக்டர் படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்க நிலையில அவரின் அடுத்த படமான பீஸ்ட் படத்திற்கு மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இந்த நிலையில தற்போது இந்த படத்தை பார்த்த தயாரிப்பு நிறுவனம் மகிழ்ச்சியா இருக்கிறதுனால விஜய் ரசிகர்கள் தற்பொழுது பீஸ்ட் படத்தை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கில்லி படத்துல வந்த கபடி கபடி என்ற பாடல மாஸ்டர் படத்தின் ஒரு காட்சிக்கு ரீமேக் செய்து வச்சிருந்தாங்களாம். அந்த காட்சி மிகப்பெரிய அளவுல ஹிட் கொடுத்தது. அதே போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச பேட்ட படத்துல ரஜினிகாந்தின் அண்ணாமலை படத்துடைய பாடல கொஞ்சம் ரீமேக் செய்து வச்சிருந்தாரு. அந்த பாடலும் மிகப்பெரிய அளவுல ஹிட் கொடுத்தது. பீஸ்ட் படத்திலயும் ஒரு மாசான ரீமேக் பாடல் இருக்குதான். விஜய் ரசிகர்களுக்கு பீஸ்ட் படத்துல பல சர்ப்ரைஸ்கள் கொடுக்க நெல்சன் திட்டமிட்டு இருக்காரு.